இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். ஹலலூயா. இந்த நாளில் கொரோனா கொள்ளோய் நோய் நாட்களிலே, லாக்டவுன் நாட்களிலே உங்கள் பொருளாதாரம் அது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு உண்டாக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பண நெருக்கடியில் மாட்டிக்கொண்டு இதிலிருந்து யார் என்னை விடுவிப்பாங்க, நான் எப்படி இந்த பண நெருக்கத்திலிருந்து தப்புவிக்க போகிறேன், நான் எப்படி நான் காப்பாற்றப்பட போகிறேன் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கீங்களா, புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு அவர் பேச சித்தமுள்ளவராக இருக்கிறார். பண நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசித்த இந்த கர்த்தருடைய வார்த்தையில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரியங்கள் ஜெயமாய் மாறினது என்று நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவப்பிள்ளையே, இந்த நாளில் கர்த்தர் யோசேப்போடு இருந்த கர்த்தர் அவர் உன்னோடு கூட இருந்து உங்கள் காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி டு காட். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு உண்டான ஏமாற்றங்கள், அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு உண்டான துரோகங்கள், இது எல்லா மத்தியிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணி அவன் வாழ்க்கையில் ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை, யோசேப்பின் மூலமாய் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். அருமையான தேவப்பிள்ளையே, இந்த நாளில் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்ப்போமா? ஆதியாகமம் 37:23-24. யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வருண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாய் இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு வேளை உண்டாயிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவப்பிள்ளையே, ஜனங்களால், உங்கள் சொந்த ஜனங்களால், நீங்கள் விரும்பின மனுஷர்களால், நீங்கள் நம்பி இருந்த மனுஷர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்களா? அவங்க உங்ககிட்ட இருந்து எல்லாவற்றையும் அவங்க பிடுங்கி உங்களை அவர்கள் தள்ளிவிட்ட ஒரு அனுபவம் அதில் மாட்டிக்கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஏமாற்றம், இந்த துரோகங்கள் மிகுந்த அந்த சூழ்நிலை கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினால அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் முடிய காரணமாக இருந்தது. அன்பான தேவப்பிள்ளையே, ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர் உங்களை நடத்த போதுமானவர், அவர் நிறைவானவர். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி டு காட். தண்ணீர் இல்லாத குழியில் போட்டாங்க, ஆனால் ஆண்டவர் அந்த குழியிலிருந்து யோசேப்பை அவர் தூக்கி எடுத்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை சுற்றி உங்களுக்கு சாதகமான அல்லது உங்களுக்கு பலன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். அருமையான தேவ பிள்ளையே, ஓ க்ளோரி டு காட். மேலும் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 40 நம்ம திருப்பி நம்ம வாசிப்போம். யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 40:23. ஆனாலும் பானபத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். முதலாவது யோசேப்புடைய வாழ்க்கையில் ஏமாற்றம், துரோகம் காணப்பட்டதை நம்ம வாசித்தோம். ரெண்டாவது, அவருடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்த மனுஷர்கள் அவர்கள் யோசேப்பை மறந்து போனார்கள். இப்போ யோசேப்பு ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்கிறாரு, யோசேப்பை விடுவிக்க அந்த மனுஷனால் கூடும், ஆனால் அந்த மனுஷன் யோசேப்பை மறந்துட்டாங்க. உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் செஞ்ச நன்மையை
நீங்கள் யாருக்கு செஞ்சீங்களோ அந்த நன்மையை மறந்து போன ஜனங்க கண்டு நீங்கள் வருத்தத்தோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் உங்களுக்கு அமேன் ஹலெலூயா உணர்த்துகிற ஒரு வேலையாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு இருப்பது ஹலெலூயா, ஓ க்ளோரி டு காட். எல்லாம் உங்களுக்கு கிடைத்ததுக்கு சமம் தேவ பிள்ளையே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனுஷனை நம்பினபடியினால இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இனி மனுஷனை நம்பாதபடிக்கு அவர் பேரில் நீங்கள் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஓ ஹல்லேலூயா ஆமென் அவனை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்தும்படியாய் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நம்ம வாசிக்கலாம் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். உங்கள் வாழ்க்கையில் மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தர் பேரில் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவது எப்படி இருக்குது தெரியுங்களா? கர்த்தர் சொல்ல சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். ஒரு மனுஷனை நம்புவது பிணத்தின் வாயில் முத்தம் இடுகிறதுக்கு சமம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாய் நீங்கள் வேதனைக்கு நேராய் ஒரு உங்கள் பண நெருக்கத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டதற்கான அந்த காரணம் மனுஷன் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் இனி மனுஷனை நீங்கள் நம்பாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது யோசேப்பை உயர்த்தின கர்த்தர், யோசேப்பை படுகுழியிலிருந்து தூக்கி எடுத்த கர்த்தர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஓ ஹல்லேலூயா தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்க பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையினால ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க, மறு வாழ்வு உனக்கு கொடுக்க கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை கொண்டு அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, அவர் யோசேப்போடு கூட இருந்தபடினாலே யோசேப்பின் காரியங்கள் அது ஜெயமாய் இருந்ததை நாம் கவனிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் காரியங்கள் இனி தோல்வி இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யப்போகிற காரியங்கள் இனி எப்பொழுதும் ஜெயமாய் கர்த்தர் முடிய பண்ண போகிறார். ஓ ஹல்லேலூயா. ஒரு மிகுந்த ஒரு ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மனுஷனை பற்றி கொண்ட நாட்கள் அது நீங்கட்டும் உங்கள் வாழ்க்கையில். இந்த நேரம் முதல் கர்த்தருடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் பற்றி கொள்ள ஓ ஹல்லேலூயா உங்களை ஆயத்தமாக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைக்காய் ஜெபிக்கிறேன். பண நெருக்கத்தில் கண்ணீரோடு என்ன செய்ய வேண்டும் தெரியாதபடிக்கு கலக்கத்தில் இருக்கிற ஆண்டவரே பிள்ளையை, ஆண்டவரே சூழ்நிலையில் கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமுடைய கரம் ஆண்டவரே நீர் ஆண்டவரை தூக்கி எடுப்பீராய் அப்பா. யோசேப்பை கர்த்தர் தூக்கி எடுத்த கர்த்தர் வல்லமுள்ள கரம், பாதுகாக்கிற கரம், படுகுழியிலிருந்து தூக்கி எடுத்த கரம் ஆண்டவரே. அருமையான பிள்ளையை கர்த்தர் ஆண்டவரை தூக்கி எடுப்பீராய் அப்பா. ஆண்டவரே நன்மையும் காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிற உம்முடைய கரம் இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே, ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே தேவ பிள்ளையின் மீது இருப்பதாகப்பா. கர்த்தர் எல்லா காரியங்களும் ஜெயமாய் மாற பண்ணுவீராய். ஆண்டவரே தோல்வி தோல்வி தோல்விகளை சந்தித்த ஆண்டவரே காலங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முடிந்து போகட்டும். இனி இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமாய் மாறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராய் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக தகப்பனே.
ஆமேன். அருமையான தேவப்பிள்ளையே, இனி மனுஷனை பற்றி கொண்டு இருக்காதீங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியங்களும் ஜெயமாய் மாற பண்ண சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.